அடுத்து வந்து ஒரு இது ஒரு முக்கியமானது, போன வாரமே சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு 10 நிமிஷம் கூட போனாலும் போவோம், அதனால் இது பரவாயில்ல. என்னென்னு கேட்டால், இந்த செய்யது அன்வரி என்கிறவருடைய ஃபேஸ்புக்கில் கண்ணியத்திற்குரிய வஹாபிகளை இனியாவது திருந்துங்கள், நின்று பேசும் இடம் காபத்துல்லா, நின்று பேசுபவர் காபத்துல்லாவின் இமாம், நின்று பேசும் வார்த்தை ஹசான் இப்னு தாபித் என்ற சஹாபி நபி அவர்களை போற்றுப்பாடிய மூலது வரிகள், என் கண்கள் நபியை உங்களை விட அழகான ஒன்றை பார்த்ததில்லை, உங்களை விட அழகான பிள்ளையை எந்த பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை, நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்தவாறு உங்களை இறைவன் படைத்திருக்கிறான், இப்படி சஹாபாக்களை நபியின் மீது மூலது ஓதினார்கள், வஹாபிகளை திருந்துங்கள், உலகம் முழுவதும் வாழும் இஸ்லாமிய சொந்தங்களை நபியை போல்வோம், நபியின் நேசம் பெறுவோம் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோவையும் என்ன செய்கிறாங்க, பரப்புகிறாங்க. போட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ மக்காவில் இமாமா இருக்குது, இப்போ இருக்காரா முந்தி உள்ளதான்னு தெரியலை, மக்காவில் இமாமா இருந்து மக்காவில் இருந்து ஹரமில் இருந்து பேசுகிறார், ஜும்மா ஒரே ஒரு உத்பவரே பேசுகிறார். அதில் பேசும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவங்க சொல்கிற மாதிரி ஹசான் இப்னு தாபித் கவிதை பாடினார்னு சொல்லி அந்த கவிதை அரபியில் வாசித்து அதை பேசுகிறார். பேசிட்டு இதெல்லாம் தவறு என்று பின்னாடி சொன்னாரா, இதை மட்டும் கட் பண்ணாங்களான்னு தெரியலை, அவர் அந்த மாதிரி பேசுகிறார். ஹசான் இப்னு தாபித் என்ன சொல்கிறார் தெரியுமான்ட்டு தான் அதில் இருக்கிற பேசினார்னு வச்சுக்கிறோம். இதை வைத்துக்கொண்டு மக்காவில் இருந்துக்கிட்டு ஹசான் இப்னு தாபித் பாடினது மூலது தானே, கவிதை வரி தானே, அதை புகழ்ந்து என்ன செய்கிறாருன்னா, காபத்துள்ளாவில் நின்று கொண்டு அதனுடைய தலைமை இமாம் வந்து உரை நிகழ்த்தும் போது இதை மூலதை ஓதுகிறார், நீங்கள் மூலது வேணாம்ங்கிறீர்கள், வஹாபிகளே திருந்துங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த இமாமுடைய ஒரு இதையும் போடுறாங்க. அந்த இமாம் சொன்ன விடு என்னென்னு கேட்டால், شاعر النبي صلى الله عليه وسلم حين وصفه قال وأحسن منك لم تر قط عيني وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. அதாவது இவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால், இந்த கவிதையில் ஹசான் இப்னு தாபித் ரசூலுல்லாஹ் பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா, நீங்கள் எந்த குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீ எந்த ஒரு பெண்ணும் உங்களை போன்ற ஒரு அழகனை பெற்றெடுத்தது கிடையாது, உங்களுடைய விருப்பப்படி அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான், ஒவ்வொருத்தரையும் அவங்க உங்களுடைய விருப்பப்படி படைத்தான், உங்கள் விருப்பப்படி உங்களை படைத்தான் என்று ஹசான் இப்னு தாபித் எல்லாம் ஒன்று சொன்னார்கள் என்று ஒரு இமாமும் பேசுகிறார். அப்போ இப்போ தான் நம்ம சவுதியை பற்றி நினைக்க வேண்டியிருக்கேன், எல்லாம் என்ன படித்துக்கிறார்கள், இவர் மார்க்கம் படித்தவர்கள் தானா, அது தான் மக்காவுடைய இமாம்னு சொல்கிறீங்க, அப்போ அது ஒரு இதை சொல்வதாக இருந்தால் ஒரு ஆத்தண்டிக்கான செய்தியை தானே சொல்லணும், ஹசான் இப்னு தாபித் இப்படி படித்தார்னு சொல்லியிருக்கிறாரு, இது சரியா என்று கேட்டால், இதுக்கு இப்போ நான் பதில் சொல்வதை விட இதே விஷயத்தை வந்து ஏற்கனவே வந்து இந்த அடையாறில் இமாமா ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பேசியிருந்தார், இதே தான் இந்த ஹதீஸை இப்படி ஹசான் இப்னு தாபித் படித்தார்னு பேசியிருந்தார். அதுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், அவர் ரிப்ளை கொடுத்துருந்தோம், அந்த ரிப்ளையில் வந்து அவர் சம்மந்தப்பட்டதுமே கட் பண்ணிவிட்டு இந்த கவிதை சம்பந்தமான பகுதியை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எந்த அளவுக்கு இந்த சவுதி உலமாக்கள்ங்கிறவங்க மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. அது ரசூல்லா பேரில் ரசூல்லாவுக்கு முன்னாடி ஒருத்தர் கவிதையை படிக்கிறார்னு சொல்கிறாங்க, அது கட்டுக்கதை என்பதற்கு அவங்க சவுதி நூலகத்தில் உள்ள நூல்களில் ஆதாரங்கள் இருக்கிறது, அதை விட்டுட்டு பொய்யான ஒரு செய்தியை ஹசான் இப்னு தாபித் பேரில் இட்டு கட்டின செய்தியை எடுத்துக்கொண்டு மெம்பரில் நின்று கூட அவர் பேசுகிறார், அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது, பாருங்கள் உங்கள் வஹாபி இமாமே தலைமை இமாமே பேசிவிட்டார் அப்படிங்கிறாங்க. அப்போ அது என்ன அந்த அந்த செய்திங்கிறத இப்போ பாருங்கள். அதில் அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு கவிதை ஹசான் இப்னு தாபித்துடைய கவிதைன்னு சொல்கிறார்ல, இந்த விஷயத்தை வந்து ரசூல்லா காலத்தில் தானே படித்தார், ரசூல்லாவுடைய காலத்தில் படித்தார், ரசூல்லாவுடைய காலத்தில் படித்ததாக இருந்தால் அதுக்கு என்ன வேணும், சனது வேணும், ரசூல்லா முன்னாடி படித்தார் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா சொல்லணும், அல்லது இப்னு அப்பாஸ் யாராவது சொல்லணும், அதை அதை என்னென்ன படித்த அந்த வாசகத்தை வாசித்து இதை ரசூல்லா முன்னாடி சொன்னார்னு சொல்லணும், அதை வந்து கேட்ட தாபி வந்து அதை சொல்லணும், தபு தாபி அதை அடுத்தவருக்கு சொல்லணும், கடைசியாக 100 வருஷம் 150-200 வருஷத்துக்குள்ளே நூல் எழுதக்கூடியவர்கள்லாம் உண்டாகிட்டாங்க, நூல் ஏதாவது ஒரு நூலில் பதிவாயிடணும், அது புகாரிலேயோ முஸ்லீம்லேயோ மொத்தாவுலேயோ அகமதுலேயோ திருமதிலேயோ இவன் மாஜாவிலேயோ தாரகுத்தினிலேயோ தபுரான்லேயோ ஏதாவது ஒரு அது பதிவாயிடணும். இப்படி தான் இப்படி இருந்தால் தான் ரசூல்லா முன்னாடி அவர் படித்தார் என்பதற்கு ஆதாரமாகும்.
எங்கேயோ உட்காந்து எந்த ஒரு புலவன் படித்தான்னு சொன்னீங்கன்னா இந்த டாபிக் நமக்கு தேவையில்லை. புலவன் படித்தது ஏன்டா பேசுகிறேன்ட்டு போயிடலாம். நீங்கள் சஹாபி படித்தார்னு சொல்கிறீங்க, மார்க் அறிஞருங்கிறீங்க. இந்த சஹாபி படித்தார் என்று சொல்வதற்கு ரசூல்லாவுடைய மௌத்தா போய் முதல் 100 வருஷத்தில் எழுதப்பட்ட எந்த புஸ்தகத்திலையாவது இந்த வாசகம் இருக்குதா? ரசூல்லா மௌத்தா போய் முதல் 100 வருஷத்தில் எழுதப்பட்ட எந்த புஸ்தகத்திலையாவது ஹசான் இப்னு சாபித்து இப்படி படித்தார் என்று அந்த வாசகம் இருக்குதா? முதல் 100 வருஷம் வேணாம், ஒரு 200 வருஷத்தில் எழுதப்பட்ட புஸ்தகத்தில் இருக்கிறதா? இல்லை. 300 வருஷத்தில் எழுதப்பட்ட எந்த நூல்லையாவது ஹசான் படித்தார்னு இருக்குதா? இல்லை. ஒரு 500 வருஷம் ரசூல்லா மௌத்தா போய் 500 வருஷத்துக்கு பிறகு படித்த அச்சிடப்பட்ட எழுதப்பட்ட எந்த அறிஞருடைய நூலிலாவது இந்த ஹஸான் இப்படி படித்தார் என்று அப்படி இருந்தால் நமக்கு தெரிய முடியும். நம்ம தெரிகிறதா இருந்தால் நமக்கு முந்தைய ரசூல்லா காலத்தில் ரெக்கார்டு சங்கிலியாக வந்துக்கிட்டே இருக்கணும். 500 எழுதப்பட்ட நூல்லாம் இது கிடையாது. 600 எழுதப்பட்ட நூல்கள் எந்த ஒரு நூல்லையாவது நீங்கள் ஃபைண்ட் பண்ணி தேடுங்க. இந்த ஹதீஸ் எல்லாம் போடுறலாம் என்னென்னா 800 கீழே தான் இல்லாமல் ரசூல்லா மௌத்தா போய் 800 ஆண்டுக்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்களில் எவனோ ஒருத்தன் எழுதி வைக்க, அதை அடுத்தவன் அப்படி காப்பி அடிக்க, அப்படி எல்லாரும் ஹசான் சொன்னார் ஹசான் சொன்னார்னு கொண்டு வந்துட்டீங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரசூல்லா கால் அந்த ஹதீஸ்களை அறிஞ்சிருந்தால் 100 ஆண்டு முதல் 100 ஆண்டு 2வது 100 ஆண்டு அந்த காலத்தில் எல்லாம் இதை சொல்லியிருந்தால் இது இட்டு கட்டப்பட்டதுன்னு அப்பயே சொல்லியிருப்பாங்க, தீர்ப்பளிச்சிருப்பாங்க. அந்த தரத்தில் உள்ளது. சனதும் இல்லை, அறிவிப்பாளரும் இல்லை, ஹசான் இப்படி படித்தாருங்கிறதுக்கு யார் யார் சாட்சி, யார் சாட்சியும் இல்லை. அப்போ இது ரசூலில் அங்கீகரித்தாங்கன்னு வர்ற விஷயத்தில் இப்படி ஒரு ஹதீஸுக்கு இப்படி பார்க்குறோம். ஒரு ஹதீஸில் சங்கிலி தொடரெலாம் இருக்கும்போது கூட ஒரே ஒரு ஆள் கொஞ்சம் மனநசக்தி சரியில்லைன்னா பலவீனம்ங்கிறோம். ஒரே ஒரு ஆள் விடுபட்டு இருந்தால் தள்ளி விட்டுடுறோம். ஒரே ஒரு ஆள் பலவீனமாக இருந்தார்னு சொன்னால் அதை சரியில்லை ஏற்றுக்கிற மாட்டோங்கிறோம். அறிவிப்பாளர் இருந்து ஒரு 10 அறிவிப்பாளர் இருக்கிறாங்க, அதில் ஒரு ஆள் சரியில்லை மொத்தத்தையும் தள்ளு. 10 அறிவிப்பாளர் இருக்கிறாங்க, இவருக்கும் அவருக்கும் மத்தியில் சந்திப்பு கிடையாதுன்னா அதையும் தள்ளுங்கிறோம். அப்போ ஒரு அறிவிப்பாளர்கள் இருக்கிற விஷயங்கள்லையே அதில் சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் இருந்தால் கூட அதை பலவீனம்னு தள்ளி விட்டுறோமே. இதுக்கு ஒரு அறிவிப்பாளரும் இல்லை. இப்படி ஹசான் இப்னு சாபித்துங்கிற கவிஞர் இருந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. ரசூலுல்லாஹ் புகழ்ந்து படித்தாருங்கிற ஆதாரம் இருக்கிறது. இதை படித்தாரு என்பதற்கோ அல்லது தீவானுங்கிற பெயரில் 800 பிறகு வெளியிட்டாங்களே ஹசானுடைய கவிதைன்னு, அதுக்கு பேர் தீவான். தீவான்கிற பெயரில் வெளியிடுறாங்க. இந்த மொத்த புத்தகத்துக்கும் கிடையாது. இந்த மொத்த புத்தகத்தில் உள்ள எந்த ஒரு வரிக்குமே 800 ஆண்டுக்கு முந்தி கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்து 800 வருஷத்துக்கு பிறகு உண்டான என்ன அர்த்தம்? எவனோ இஷ்டு கட்டி தயாரித்து கொஞ்சம் அரபி தெரிஞ்சவனாக இருந்து புலமை தெரிஞ்சவனாக இருந்து உண்டாக்கி வைத்து கொண்டு இதை வந்து ஹசான்ட்டு சொன்னால் நல்லா எடுக்கும். ஏன்னா துருக்கிக்காரங்க அந்த மாதிரி வேலைலாம் செஞ்சாங்க. அவங்கள குற்றம் இருந்த ஒரு காலம் துருக்கி கிலாபத்துன்னு வைத்து கொண்டு அனைத்து சிறுக்கு விதத்திலையும் நான் உலகத்தில் பரப்புனது யார்? இந்த துருக்கி அரசு தான் எல்லாம் பண்ணினானுவோம். அந்த மாதிரி காலகட்டத்தில் நினச்சிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹ் புகழணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய லெவலில் கொண்டு வச்சா தான் சரியாக வரும்னு சொல்லி அதை உண்டாக்கி நம்மளாக சொன்னால் எடுபடாதுங்கிறதுனால ஹசான் பேரில் சொல்லிடுவோம். ஹசான் ரசூலுல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டாருன்னா அங்கீகாரம் ஆயிரும்ல. அப்போ ஏன்னா இது ஒரு செய்தின்னு ஒரு மார்க் அறிஞருங்கிறீங்க. ஹசான் இப்னு சாபித் சொன்னார்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஹசான் இப்னு சாபித் சொன்னதுக்கு என்ன அறிவிப்பாளர், யார் எந்த அறிவிப்பாளர்? இல்லை ஹசானே சொன்னாரா நான் ரசூலுல்லாவிடத்தில் இப்படி பாடினேன்னு சொல்லி அதுக்கு ஏதாவது இருக்கா? யார்கிட்ட சொன்னார்? அதை கேட்டவர் யார்? அதை கேட்டவர் யார்? எதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு? 300-400 எல்லாம் எழுதி முடிச்சுட்டாங்க எல்லா ஹதீஸுமே. அதில் இந்த ஹதீஸுனாலும் இது வரல, எந்த ஒரு ஹதீஸுனுள்ளையும் இப்படியான வரல. அப்போ இது ஒரு விஷயத்தை பரிசிக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த தீவான்கிற இந்த இதுக்கு பேர் வந்து தீவான். காபி பின் ஜுஹைர்னு கூட ஒரு கவிஞர் இருந்தார் ரசூல்லா காலத்தில். அவர் இஸ்லாத்துக்கு வந்தார், அவர் ரசூல்லா பாராட்டினார். அவர் பாட்டின பாடுகளுக்காவது சனது இருக்கிறது. பானத்து சுவாதுன்னு படித்தார்ல, அதுலேயே அதுலேயாவது சில வரிகள் வந்து அவர் படித்தார் என்று சொல்வதற்கு ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹசான் இப்னு சாபித்துன்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபி வந்து பாடினாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்க தவிர, ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடினார் என்ற ஆதாரம் இருக்க தவிர, அந்த பாடல் இவை தான் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. அந்த பாடல் இவை தான் என்ற ஒரு ஆதாரமோ உள்ளதை மக்கள் கருதவும் இல்லை. அதை மனனம் செய்து வைக்கவும் இல்லை. அதை எழுதி வைக்கவும் இல்லை. அந்த எந்த ஒரு நூலாசிரியர்களும் அதை பதிவு செய்யவும் இல்லை. அது அப்படி காற்றோடு கலந்து போய்விட்டது. அந்த காலத்தோடு என்ன பாடினாலும் தெரியல. என்ன பாடியிருந்தாலும் அதை 800 எப்படி அறிய முடியும்? அவர் எந்த கவிதையை பாடியிருந்தாலும் ஹிஜ்ரி 800 வந்து 800 ஆண்டுக்கு பிறகு வந்தாலும் எப்படி அறிய முடியும்?
அப்ப இன்னும் சொல்ல போனா இந்த தீவான் அந்த புத்தகத்துக்கு பேர் ஹசான் இப்னு சாபித் பெயரில் எழுதின புத்தகம். ஹசான் இப்னு சாபித்துக்கு சம்பந்தம் இல்லாம அவர் பெயரை பயன்படுத்தி எழுதப்பட்ட அந்த புத்தகத்துக்கு வந்து அதுலயும் ரெண்டு விஷயம் இருக்கு. அதுலயும் ஒரு கள்ளத்தனம் என்னன்னு கேட்டா ஒரு எழுத்து பிரதி இருக்கும்ல எந்த ஒரு அச்சு பிற்காலத்தில் வந்து தானே அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா அந்த கவிஞர்கள் வெளியிடக்கூடிய ஆளுக்கு வந்து அதை வந்து எழுத்தாக ஆக்குவார்கள், புக்காக ஆக்கி எழுத்து வடிவில் எழுதுவார்கள். எழுத்து வடிவில் எழுதப்பட்ட அந்த தீவான்கிற புஸ்தகத்தில் உள்ள நிறைய கவிதைகள் இருக்குது. அதில் இந்த நாள் வரி இல்லை, பாருங்கள் மொத்த கித்தாபுமே இட்டுக்கட்டப்பட்டது, அது ஒரு விஷயம். அந்த கித்தாப்புலையும் எழுத்து பிரதி கையெழுத்து பிரதி 6 பிரதி இருக்கிறது. எதுக்கு? தீவானுக்கு. அந்த 6 கையெழுத்து பிரதியில் 1 கையெழுத்து பிரதியிலையும் இந்த 4 வரி மட்டும் இல்லை. அப்போ மொத்த புஸ்தகமே இட்டுக்கட்டப்பட்டதுங்கிற ஒரு விஷயம். நீ இந்த 4 இது என்ன, அதுக்கு பிந்தி இட்டுக்கட்டுறது, அந்த புஸ்தகம் வந்த பிறகு இட்டுக்கட்டுறாங்க. அந்த புஸ்தகம் வெளிவந்து தீவான்கிறத வந்து எழுத்து மூலமாக இதான் என்னுடைய புஸ்தகம் எழுதிய ஒரு பல பேர் பரப்பியிருப்பார்ல, அந்த கையெழுத்து பிரதி கிடைக்கும்ல, அந்த கையெழுத்து பிரதியில் வந்து என்ன செய்யலை, இப்படி ஒரு விஷயம் வந்து இல்லை. அதே மாதிரி வந்து இன்னொன்று பாருங்கள், அதாவது செய்யது ஹனஃபி ஹசனைன் அப் டாக்டர் அப்படி அவர் சொல்கிறார். என்ன செய்கிறார்னு கேட்டால், இன்னல் பைத்தைனில் மதுக்கூரைனி, இந்த 2 வரிகளும் இந்த 2 பைத்துகளும் லம் எரிதாஃபி நுஸ்கத்தில் உம்மி, தாய் ஏட்டில் இல்லை, மூலப்பிரதியில் இல்லை, ஒஹியல் மக்தூத்தத்துள் அசலி எத்துளி தீவான், தீவானுக்கு அதான் கை அசல் கையெழுத்து பிரதி. அந்த கையெழுத்து பிரதியை போய் பார்க்குறாங்க, அதில் பார்த்தோம்னா இது எல்லாமே இருக்க ஹசான் சாபித்துங்க ஹசான் சாபித்து பேரில் எழுதியிருக்கிறாங்க, எல்லாமே ஆதாரமற்ற அது விஷயம், அனைத்து ஆதாரமற்ற. அதில் இது இல்லை, எந்த இதை தண்ணி குடிக்காமல் அந்த இமாம் பேசுகிறாரோ, நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி படைக்கப்பட்டீர்கள்ங்கிறார், அது இல்லையா? அப்போ வந்து பொய்க்கு மேலே பொய், இது மொத்த ஹசானுடையதே பொய். பொய்யை வந்து ரெக்கார்ட் ஆக்கின பிறகும் கூட அவர் பேரில் வந்து அந்த புஸ்தகம் இருக்குதா கண்டுபிடிச்சிட பயம் இல்லாமல் 4 வரியை புதுசாக அணிஞ்சிருக்கிறாங்க, சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து அந்த இந்த ஒரு வெளியிட்டாங்க, ஒரு எடிஷனில் வெளியிடும்போது அந்த ஹசான் இப்னு சாபித் கவிதைன்னு வெளியிடுறாங்க. வெளியிடும்பொழுது என்ன குறிப்பிட்றாங்கன்னா, 3வது வால்யூம்னு ஒன்று போடுறாங்க. 3 வால்யூம் போடுறாங்க. 3வது வால்யூமில் என்ன, 3வது பாகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இதில் உள்ளவை கையெழுத்து பிரதியில் இல்லாமல் பிறகு சேர்க்கப்பட்டதுன்னு போட்டு போடுறாங்க. அதில் தான் இது இருக்குது. அந்த தீவான் ஹசான் சாபித் வெளியிடும்போது கூட 3 பார்ட்டாக போட்டு 3வது பார்ட்டுன்னு சொல்லி போடுறாங்க. அதில் உள்ளது என்னென்னு கேட்டால், இது வந்து கையெழுத்து பிரதியில் இல்லாமல் யார் யாரோ பின்னாடி சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தகவலையும் இணைத்து என்ன செய்கிறாங்க, அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன வழங்குது, இப்படி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து 1100 ஹிஜ்ரி எழுதப்பட்ட 2 பிரதிகள் மிஸ்ரியான்னு ஒரு பிரதி, மிஸ்ரியாங்கிறது ஈஜிப்டில் மியூசியத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஜாமியத்துல் மலிக் சவுத் சவுதி அரேபியாவோடய மியூசியத்தில் இருக்கிறது அந்த 2 பிரதி, 1100 எழுதப்பட்ட 2 பிரதி. அந்த 2 பிரதிகள்லையும் அந்த 2 பிரதியும் பொய் தான், ரசூலுடைய சனது கிடையாது. அந்த 2 பிரதியில் இந்த 4 வரி இல்லை, அதாவது பொய்க்குமே அந்த டபுள் பொய் இது. அப்போ அந்த 2 பிரதிகள்லையும் இந்த 4 வரி இல்லை. அதே மாதிரி வந்து ஹிஜ்ரி 893 யஹ்யா பின் அபிபக்கர்னு ஒருத்தர் நூல் எழுதுகிறார், ஹிஜ்ரி 800 ஆயிடுச்சு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த வாசகத்தை ஒரு பெண்மணி நபிகள் நாயகத்தை நோக்கி பாடினார்கள் எழுதி வச்சிருக்கிறார். ஹசான் எழுதலை, அதுக்கு ஆதாரம் கிடையாது, பொய் தான், பெண்மணினாலும் ஆதாரம் வேணும். இது ஹசான் தான் எழுதினார்னு சொன்னால், ஒரு பெண்மணி எழுதினார் எப்படி வரும், ஒரு பெண் வந்து நபியை நோக்கி இதை பாடினார்னு சொல்லி யஹ்யா பின் அபிபக்கர் என்பவரை சொல்கிறார். அப்போ இந்த 4 வரியும் அது அந்த அளவுக்கு ஒரு தரமற்ற ஒரு செய்து. அதே மாதிரி ஹிஜ்ரி 977 சம்சுத்தீன் முகுனின்னு ஒருத்தர் நூல் எழுதுகிறார். அவர் என்ன செய்கிறார்னா, இந்த 4 வரையும் எழுதி இது ஒரு ரசூல்லாவை ஒரு கவிஞர் அழகாக பாடியிருக்க கவிஞர்ன்று கூட்டுங்கிறார், ஹசானுடைய கூட்டுன்னு சொல்லலை. இது ஒரு கவிதை யாரோ ஒருத்தன் எழுதி பரப்பி விட்டான், அதை பார்த்தாங்க இது ஒரு அந்தஸ்து வர்ணமாக இருந்தால் ஹசானை போடு. அப்போ 977 வாழ்ந்தவர் சம்சுத்தீன் முகுனி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது ஒரு கவிஞனின் ஒரு சொல்லு அப்படிங்கிறார். அதே மாதிரி ஹிஜ்ரி 1111 வாழ்ந்தவர் முகமது அமீன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வரியை அந்த 4 வரி படித்தார்ல, அந்த 4 வரியையும் போட்டு இந்த 4 வரியும் வந்து ஒரு கவிஞர் சொல்லியிருக்கிறார், நம்ம காலத்தில் ஒரு கவிஞர் புலவன் சொல்லியிருக்கிறாங்கிறார். ஹசான் சொல்லவே இல்லை.
அப்போ ஹசான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த பார்க்குறாங்க இதை சும்மா மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்களே, போடு ஹசான் இப்படி சாப்பிட்டு அல்லாவுடைய ரசூல் பேரில் இட்டு கட்டினால் நரகத்தை ரிசர்வ் பண்ணிக்கிட்டு ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். அதான் விஷயம். அதே மாதிரி 1119 வந்து அலிபின் அகமதுங்கிற ஒரு ஒருத்தரை சொல்கிறாரு, இது ஒரு கவிஞனின் கூற்று. எல்லாம் 1100 மேலே தான், 1100 மேலே தான் இந்த கவிதை பரவுது மக்கள்கிட்ட. அது எப்படி பரவுது? அப்போ கூட ஆரம்பத்தில் இது ஒரு கவிஞனின் கூற்று, ஹசான் இப்னு சாபித்துடைய இதாக இருந்தால் அதைத்தானே சொல்லிட்டு போகிற அவர். அப்படி கருதவே இல்லை, அந்த மாதிரி கருத்து அந்த மாதிரி மக்களில் இல்லை. அதே மாதிரி வந்து 1143 ஷோயிப் இப்னு இஸ்மாயிலுங்கிறவர் ஒரு நூல் எழுதுகிறார், அதில் இந்த நாலு வரியை சேர்த்து இது ஒரு கவிஞருடைய நூல், கவிஞருடைய ஒரு கவிஞர் இப்படி பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி வந்து முகமது ஜமீல் ஹத்தீப் நக்ஷபந்தி அப்படிங்கிறவர் இதை போட்டுட்டு இது வந்து ஒரு கவிஞனுடைய கூற்றுங்கிறார். எல்லாம் இந்த கவிதையை வந்து ஏதோ ஒரு புலவனுடைய கூற்றாகத்தான் மக்கள்கிட்ட இருக்கே தவிர அது ஹசான் பாடியதாகவே இல்லை. சரியா? அதான் விஷயம். அதே மாதிரி வந்து அப்துல் ரசாக்கு இப்னு ஹசன் இப்னு இப்ராஹிம் என்பவர் 1335 மரணித்தவர், ஹிஜ்ர 1000 நம்ம கட்டு நெருங்கிருச்சு. அதுதான் அவர் என்ன செய்கிறாரு, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இது ஒரு கவிஞன் சொல்லியிருக்கிறாருங்கிறார். அதே மாதிரி வந்து 1206 மரணித்த முகமது ஹலீல் இப்னு அலி இப்னு முகமது இப்னு முகமது என்பவர் அவர் சொல்கிறாரு, இது ஒரு கவிஞனுடைய சொல்லு அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து சம்சுதீன் இப்னு முகமது இப்னு அகமது இப்னு ஹத்தீப் என்பவர் 977 மரணித்தவர், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கமா கீழ இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாருன்னு தெரியல, இந்த இப்படி ஒரு கவிதை இருக்கிறது, இப்படியும் சொல்லப்பட்டு இருக்கிறதுங்கிறார். அப்போ அட்ரஸ் இல்லாத ஆள் சொன்ன கவிதையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அகமது பின் முஸ்தபா முராகி 1300 முராகினா முராக்ககாரர், 1371 ஹதீஸில் 71 வாழ்ந்தவர் இப்போ சொல்கிறாரு, ஒரு புக் எழுதியிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறேன்னா, ஒளில்லாஹி தருள் காயிலி, இந்த கவிஞனுடைய சிறப்பு அல்லாவே சேர்ந்தது, அழகாக படிச்சிருக்கானே, ஒரு புலவன் சொன்னார்கிறார், ஒரு புலவனுடைய கூற்றுன்னு சொல்கிறார். அதே மாதிரி அய்யூப் இப்னு மூசல் ஹுசைனி என்பவர் 1094 உள்ளவர் சொல்கிறாரு, கால ஷாயிரு, ஒரு கவிஞன் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி இந்த வாசகத்தை சொல்கிறார். இந்த நாலு வரியையுமே ஒரு கவிஞன் சொன்னார்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து ஷிஹாபுத்தீன் மஹமூது இப்னு அப்துல்லா என்பவர் 1270 உள்ளவர் சொல்கிறாரு, எக்கூடு ராயிஹி, ரசூலுல்லாவை நேரில் கண்ட ஒருவர் சொல்கிறார் இந்த வார்த்தை சொல்கிறார், அவரை பார்த்தவர் சொல்கிறார்ங்கிறாரு அப்படின்னு வருது. அப்போ இதெல்லாம் என்னென்று கேட்டால், தஃப்சீருல் ஆலுசிங்கிறது என்ன வருதுன்னு கேட்டால், கால ஷாயிரு, ஒரு கவிஞன் சொல்லியிருக்கிறான்னு வருகிறது. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ரசூலுல்லாவோடைக்கு முன்னாடி இது பாடப்பட்டதாகவோ இது ஹசான் பாடியதாகவோ எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. இட்டு கட்டப்பட்ட செய்திங்கிறோம்ல, அதில் 100,000 இட்டு கட்டப்பட்ட கணக்கு வச்சுக்கலாம் இதில். ஏன்னு கேட்டால் 1000 அந்த காலத்தில் சொல்லும்போது இட்டு கட்டப்பட்டதுங்கிறீங்க, அப்போ ஒரு 800-900 வருஷத்துக்கு பிறகு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ திமிர் வேணும். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் 700 ஆண்டு கால மக்கள் சொல்லாத ஒன்றை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்வதாக இருந்தால் எவ்வளோ தெனாவிட்டு திமிர் வேணும், மார்க்கத்தை பற்றிய எவ்வளோ ஒரு அலட்சிய போக்கு இருக்குன்னு ரசூலுல்லாஹ் அவர்களை இட்டு கட்டினா எவ்வளோ பெரிய குற்றம் வருப்பேங்கிற பயமற்ற ஒருத்தனால் உண்டாக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் இது இட்டு கட்டப்பட்டது தான். அதே நேரத்தில் வந்து 968 அகமது பின் முஸ்தபான்னு ஒரு ஆள் அவர் சொல்கிறார், ஹசான் சொன்னார்னு சொல்கிறார். அதே மாதிரி என்னோட இவ்வளோ பேர் ஒரு கவிஞன்ட்டாங்க, அது அவர் 968 சொல்கிறார் நல்ல விளைக்குன்னு. யார் சொல்லியிருக்கார், 2-3 பேர் ஹஸான் சொன்னதாக சொல்கிறாங்க, அதை எடுத்து தான் இங்கே பேசுகிறாங்க. 968 வாழ்ந்தவரே அகமது பின் முஸ்தபா, அவர் என்ன செய்கிறாரு, கால ஹஸான் இவனு சாப்பித்து சொன்னார் என்று அவர் போகிற போக்கில் போயிட்டு இருக்கிறார். யார்கிட்ட சொன்னார்ன்னு தெரியல, எந்த ஒரு சிறந்தும் இல்லை. அதே மாதிரி வந்து 852 மரணித்த ஷிஹாபுத்தீன் முகமது பின் அகமது பின் மன்சூர் சொல்கிறாரு, இது வந்து இவர் சொன்னது நம்ம ஹஸான் சொன்னது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி 776 மரணித்த ஷிஹாபுதீன் சொல்றாரு, ஹசான் சொன்னார்னு. 776 இதான் கொஞ்சம் கீழே உள்ள குறைந்த காலம். இந்த 776 இவர் சொன்னது தவிர அதற்கு முன்னாடி உள்ள எந்த ஒரு பிரதிகளையும் என்ன இல்லை, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அப்போ இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தியை ஆய்வு செய்யாமல் எவனோ எழுதி வச்சதெல்லாம் ஹதீஸ்ன்னு நினைத்து கொண்டு ஒரு இமாம் பேசுகிறாரு, அல்லாஹ்வுடைய பள்ளியிலேருந்து பேசுகிறாரு, நம்ம மார்க் அறிஞராக இருந்தால் இப்படி சொல்கிறாங்களே, ஹசான் சொன்னாரா நீ பார்க்கணுமா, இல்லை எப்படி பார்க்கணும், ஹதீஸை எப்படி பார்க்கணும், ஹசான் வந்து ஹதீஸ் ஆயிரும்லங்க, ஹசான் ரசூலுல்லாஹ் நோக்கி தானே படிக்கிறாரு, எதை எவனோ பூசிரின்னு சொல்லிட்டு போய் இப்போ பிரச்சனை இல்லை. ஹசான் இப்னு சாபித்துன்னு சொன்னீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய தஹாபி, ரசூலுல்லாஹ்வை பார்த்து படித்தாருங்கிறீங்க. அது போக இது ஒரு விஷயமாச்சா, அதனால் எந்த மூலப்பிரதின்னு 6 பிரதி போட்டாங்க, அது 6 பிரதியும் பொய், அதுக்கும் சனது கிடையாது, அதில் கூட இல்லை இது.
அதுக்கு பிந்தி சேர்க்குறாங்க. இந்த ஆறு பிரதிகள் அச்சிட்டு வந்த பிறகு இது பத்தலையே, புகழ்றதுக்கு பத்தலையன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கைங்களெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து ஹசான் தாபித்தன் போட்டு சேர்த்து எழுதப்பட்ட பொய், இதை இட்டு கட்டியவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று தான் சொல்லணும். எவ்வளோ துணிஞ்சு இட்டு கட்டியிருக்கிறார்கள், இதை கொண்டாந்து மார்க்கம்னு என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. அதுபோல் வந்து இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இதனுடைய கருத்தை, இந்த கருத்தை பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செஞ்சால் கவிஞர் படிக்கிறார், எப்படி படிக்கிறாரு, நீங்கள் விரும்பின மாதிரி அல்லாஹ் உங்களை படைத்து விட்டான்னு சொல்லி, இல்லாத ஆளு இடத்த விரும்புவார், நீ விரும்பின மாதிரி உனக்கு சட்டையை தந்தான்னு சொல்லலாம், நீ விரும்பின மாதிரி உனக்கு சாப்பாடு தந்தான்னு சொல்லலாம். அப்போ நீ விரும்பின மாதிரி அல்லாஹ் உனக்கு பிறக்க வச்சான்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆளை பார்த்து நீ விரும்பின மாதிரி அல்லாஹ் உன்னை படைக்க வச்சிடானா எப்படி விரும்பியிருப்பான், இல்லாத போது இப்படிங்க விரும்பியிருப்பான். அப்போ விரும்பின மாதிரி ஒருத்தட்ட சொல்கிறோம், எந்த கிழமையில் பிறக்க வேண்டுமென்று நான் நினைத்தேனோ அந்த கிழமையில் பிறந்தேன்னு ஒருத்தன் சொல்கிறான், எந்த கிழமையில் நான் பிறக்க வேண்டும்னு நினைத்தேனோ அந்த கிழமையில் நான் பிறந்தேங்கிறான். நீ இப்போ நினச்சி நீ இல்லையடா, நீ இப்போ தான் பிறக்கவே செய்கிற, நீ இல்லாமல் நினைச்சிய நீ இப்போ. அப்போ இதில் என்ன கருத்தை சிந்திச்சு பார்த்தா கூட உளர்றமேனு தெரிய வேணாம். நீங்கள் அதாவது எப்படி படைச்சானா, நீங்கள் எப்படி விரும்பினீர்களோ அப்படி எல்லாம் உங்களை படைத்து விட்டான். அப்போ ரசூலுல்லாஹ் விரும்பி இருக்கிறாங்க, எப்போ படைக்கிறதுக்கு முன்னாடியே, படைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி போய் விரும்பியிருப்பாங்க, படைச்ச பிறகு தானே விருப்பமே வரேன். அப்போ நீங்கள் விரும்பினபடி உங்களை படைத்து விட்டான்னு பேசினா, இந்த தண்ணி அடிச்சுட்டு உளர்ற கவிஞன் விளங்கலையா, இது தண்ணி அடிச்சுட்டு எதிர புலவன் நினைஞ்சிருக்கிறான் பாடியிருக்கிறாங்க. அது நீங்கள் மார்க் ஆதாரமாக போய் உங்களை வந்து எல்லோரையும் அல்ல அவன் விருப்பப்படி படைத்தான், ரசூலுல்லாவை அவர்கள் விரும்பின மாதிரி எல்லாம் படைத்தான்னு சொல்லி சவுண்ட் அவுட்டாக சரியாக வந்துடுமா? இது குடிகாரன் போதையில் உளர்ற கவிஞனுடைய கூற்று, இது கவிஞன் இன்னமா இன்னும் அஷோராவும் எத்தமிமுள் காவும், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள், எல்லாத்தையும் பொய்ய புழுகுவார்கள் நல்லா கண்டிக்கிறானே, இந்த புலவன் மார்வை செஞ்சலாம் மார்க்காது ரசூலுல்லாஹ் போல குரான் வசனம் உங்களுக்கு இல்லையா, ஹதீஸ்கள்லாம் கிடைக்கலையா, இந்த பாட்டு தான் கிடைச்சா, 800 வருஷத்துக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட அந்த பொய் தான் கிடைச்சா, இல்லாத ஒன்று இட்டு கட்டி சொன்னதை உங்களுக்கு கிடைச்சா, லாஜிக்கும் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் உளறத உங்களுக்கு கிடைச்சா, இதை வைத்து என்ன செய்கிறார்கள்னா ரசூலுல்லாஹ் புகழ்றோம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி புகழ்றாள்லாம் ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறாங்க. அப்படி ஹஸான் சொல்லியிருந்தார்னா நிறுத்துன்னு இருப்பாங்க, ஈசா நபியை புகழ்ந்தது போல் என்னை வரம்பு மாரி புகழாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருப்பாங்க. அல்லாஹ் என்னை வந்து எந்த அந்தஸ்தில் வைத்திருக்கானோ அதுக்கு மேலே உயர்த்துவதை நான் விரும்பவில்லை என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கும் பொழுது அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்வது வந்து நீங்கள் முதல் தப்பு. அது மாதிரி உலகத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கருத்துலையும் என்ன செய்கிறார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார், அப்படி மார்க்கத்தில் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய நபிமார்களில் படைப்புகளில் ஃபஸ்ட்டு வந்து இப்ராஹிம் நபி தான். அவங்க தான் நீங்கள் சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு வழிகாட்டவங்க தான் நபி. ஆனாலும் குரான்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஹதீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் விட யார் மேலான ஆள்னு சொல்லப்பட்டிருக்கிறது, இப்ராஹிம் நபின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உங்களை விட யாரும் இல்லைங்கிறீங்க, அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரா, இப்ராஹிம் நபி இருக்கிறாரே, இப்ராஹிம் அல்லாஹ் வந்து சோதித்து பார்க்கும் பொழுது இன்னி ஜாயிருக்குள் இன்னாசி இமாமா, மனித குலத்துக்கு உன்னை இமாம் ஆகிட்டேங்கிறான். 224 மனித குலத்துக்கு இமாம் வந்து யாரை பற்றியும் சொல்லப்படலை, இவர் தான். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் கட்டளை எடுக்கிறான், மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் வழியை நீ பின்பற்று, பின்பற்ற ஒரு உயர்ந்தவரா, பின்பற்றப்படுற ஒரு உயர்ந்தவரா, ரசூலுல்லாஹ் வரல கட்டளையிடுறான், பல் மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்க, ஒத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, ஒத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபான்னு சொல்லி 325, 425, 661, 616, 163 என்றெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு, தொழுகையில் கூட நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹும் சல்லி அலா முஹம்மது என்று செலவாத்து ஓதும்போது இப்ராஹிமுக்கு அருள் புரிந்த மாதிரி எங்கள் நபிக்கு அருள் புரிவாயாக, கமா சல்லை தாலா இப்ராஹிம்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ என்ன அர்த்தம், அது அவருக்கு மாதிரியான அருளை ரசூலுல்லாஹ் விரும்பியிருக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க விரும்புகிற அளவுக்கு ஒரு மேலான இடத்துல அவங்களுக்கு அருள் புரிந்திருக்கான்னு அர்த்தம். அதை கண்ணால் பார்க்குறோமே, அவர் பிள்ளை அறுக்க போனால் நீனு போய் பிள்ளைய ஆட்டை குர்பானி கொடுங்குறான்ல, அவருடைய மனைவி வந்து அந்த சபா மர்பாவுக்கு ஓடுனதுனால நீனு ஓடுங்கிறான். அப்போ அவர் அவருடைய எல்லாமே அவர் கட்டின காபத்தில் அவருடைய எல்லாம் அவருடைய மக்காம வந்து முக்காம இப்ராஹிம் சல்லாவை ஆக்கிக்கிறங்கிறான். அவருடைய எல்லாத்தையும் இபாதத்தில் ஒன்றா சேர்த்து விட்டான்லாம். அல்லாஹ்வுடைய இடத்துல வந்து ஹலீலுல்லா, எல்லாத்துக்கும் மேலே என்னது ஹலீலுல்லாங்கிறது தம்பி, அவர் மட்டும்தான் ஹலீல்னா ஃப்ரெண்டு, அல்லாஹ்வுடைய நண்பர். அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் புகழ்றோங்கிற பேரில் எப்படி புகழ்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நல்ல சொல்லி புகழுங்க, அதை எப்படி புகழ்ந்துடக்கூடாது, எல்லாத்தையும் விட அவங்க டாப்புன்றக்கூடாது, டாப் இப்ராஹிம் நபி தான்.
நபி அடுத்து வந்தானே சொல்லலாம். இப்ராஹிம் நபி தான் டாப்பை தவிர ரசூல் சல்லா அலி சேர்த்து அப்படி சொன்னீங்கன்னா அதுக்குரிய ஒரு குரான் வசனம் காட்ட முடியாது. இந்த வசனம் தான் உங்கள்கிட்ட பதில் இருக்காது. அப்போ அந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் அந்த இப்ராஹிம் நபியை சொல்லும் பொழுது இன்ன ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அலைக்கும் மகளல் பைத்து, இப்ராஹிம் குடும்பத்தாரே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் 11:73 சொல்லி காட்டுகிறான். அப்போ இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் செஞ்ச அருள், இப்ராஹிம் நபிக்கு செஞ்ச அருள், அதே மாதிரி முத முதல்ல கியாமத்து நாளில் எழுப்பப்பட்டவனே ட்ரெஸ்ஸு முத எல்லா நிர்வாணமாக எழுப்பப்படுவோம், முதல்ல இப்ராஹிம் நபிக்கு தான் அல்லாஹ் கொடுப்போம். அந்த ஃபஸ்ட்டு உனக்கு தாண்டு முதல் மரியாதை. முதல் மரியாதை யாரும் கொடுக்கல, ரசூலுல்லாஹ் கொடுக்கல. இப்ராஹிம் ஆடையை முத முதல் யார் இப்ராஹிம் எல்லா நிர்வாணமாக எழுப்பப்படுவோம், எழுப்பினோன்னா ட்ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல, முதல்ல யார் கொடுப்பான்ல, இப்ராஹிம் நபி கொடுப்பான். அதனால் இப்ராஹிம் நபிங்கிற இடத்த வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ரொம்ப சிறந்த நபி தான், அது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சொல்ல எல்லா வார்த்தையும் என்ன, உங்களை போல உலகத்தில் யாருமே இல்லை, உங்களை அளவு போல் யாரும் படைக்கப்படவே இல்லை, உங்கள் இது மாதிரி எந்த தாயும் எந்த பெண்ணையும் பெற்றதில்லைன்னா அப்போ இப்ராஹிம் நபி பெற்றிருக்கிறாங்களா அதுக்கு முந்தைய? அதெல்லாம் நீங்கள் மறுக்கிறீங்க, எத்தனை வசனங்களை மறுக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் வந்து ஒரு ரசூலுல்லா நல்லா அழகாக தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ரசூலுல்லாவுடைய அழகை விட ஒரு அழகு கூடினார்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா, யார் இருக்காரு, யூசுப் நபி இருக்காரா இல்லையா? யூசுப் நபியை மேராஜில் ரசூலுல்லா பார்க்குறாங்க. பார்க்கும்போது எங்கே பார்க்குறாங்கன்னா மூணாவது வானத்துக்கு போகிறாங்க. மன்னன் நீ யாருன்னு கேட்குறாங்க, பார்த்தோன்னா இவர் யாருன்னா யூசுப் போங்க. யூசுப் பார்த்தோன்னே நான் யூசுஃபை பார்த்தேன், ஃபைதா ஹுவ கது உழுத்திய ஷத்ரல் ஹசனி ஹுசனி, பாதி அழகு அவர் கொடுத்துருக்கு, மீதி பார்த்து அவன்கிட்ட போய் பிரித்து கொடுத்துரு. யூசுப் நவீன பார்த்தேன் அழகில் பாதி அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அப்போ மீதி பாதி தான் அம்பிட்டு பேருக்கு பிரித்து தந்திருக்கு. லேசலாச ஒரு துகள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பேரழகன் என்று வர்ணிக்கிறதா தான் யூசுப் நபின்னு ரசூலுல்லா சொல்லிட்டாங்கல்ல, அதனால் அவர் பார்த்து விரல வெட்டிக்கிட்டாங்க பொம்பளைலாம். அப்போ அந்த மாதிரியான அளவில் ஒரு பார்த்தா பிரமிக்கத்தான் வேணும். இவர் மனுஷரே இல்லைன்றாங்க, இவர் மனுஷன் கிடையாது, மனிதனில் இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி தான் நினைஞ்சாங்க. யூசுப் நபி பார்த்தவுடனே வந்து மகாதா பஷரா, இவர் பஷர் கிடையாது, மனிதர் கிடையாதுன்னாங்க. அப்போ அழகு அவர் நிச்சான் ரசூலுல்லாஹ் மாதிரி அழகு இல்லைங்கிறீங்க, ஏன் அது என்னத்துக்கு உங்களுக்கு தேவை, வழிகாட்டுதலை சொல்லுங்கப்பா. ரசூலுல்லாஹ் சொல்கிறதா இருந்தால் அவங்களுடைய கொள்கை, வீரம், தியாகம், அர்ப்பணிப்பு, அவங்க செஞ்ச போதனை, அதுகளை சொல்லுங்கள், அதுகளை வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போங்க. சும்மா வந்து அழகை வர்ணிக்கிறேங்கிறதுனையும் போய் பொய்யா சொல்கிறீங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை, உலகத்தில் நான் தான் அழகன்னு சொன்னாங்களே ரசூலுல்லாஹ் சொல்லலை, நீங்களும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் அழகாக தான் இருப்பாங்க, அது ஒரு விஷயம். நீங்கள் உலகத்தில் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அது ஓவர். இப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அதனால் இந்த கவிதை வந்து அப்போ இது அன்றைக்கே வந்து ஒரு மூளை பேசி அதுக்கு சொன்ன பதில் தான். இவரே இந்த பரலவி கருத்தில் உள்ளவர் தர்கா வழிபாட்டுக்காரர் சொல்கிறாரு, சரின்னு விட்டுடலாம். இப்போ இதை யார் சொல்லியிருக்கிறா, சவுதியுடைய தலைமை இமாமும் மெம்பர் நின்று கொண்டு காபாவுல அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நின்று கொண்டு ஹசான் படித்தார் என்கிறாரு. ஹசான் படித்ததுக்கு எந்த ஒரு சனதும் இல்லை, ஒரு ஹதீஸ். அப்போ ஹதீஸ்லாம் இவங்களை இட்டுக்கட்டுவீங்க? இப்போ இது ஒரு இது ஒரு மார்க்கத்துடைய அந்தஸ்தான் நீ சொல்கிறீங்க. ஹசான் படித்தார்னா ரசூலுல்லாஹ் பார்த்து படித்தார்னா ஹதீஸ் தானே, ஹதீஸ்ன்னு சொல்கிறாரு. ஹதீஸ்னால் போய் தானே, இதை இட்டுக்கட்டுறதானே, இப்போ நரகத்துக்கு தானே போகணும். அப்போ இவங்க எதாவது ஆய்வு செய்வதில் அரபியில் எழுதுனதெல்லாம் சரின்ட்டு இவன் தான் அஜமி தான் நினைக்கிறான்னு பார்த்தா சவுதி உலமான்னு சொல்லக்கூடியலாம் நினைக்கிறாங்க. அரபியில் இருந்தால் போதும், ஹசான் அரபிலான்னு படிச்சிருக்காரு, அரபியில் படித்தா ஹதீஸு என்கிற அளவுக்கு அறியாமை குடிகொண்டவர்களாகத்தான் சவுதியில் உள்ள உலமாக்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும்? இது உங்கள் சலபுகள்லாம் அவற்றை கவனத்துக்கு கொண்டு போங்க. சலபுகள் யாராக இருந்தீங்கன்னு சொன்னால் என்னங்க இந்த மாதிரி பேசியிருக்கே இல்லைங்க, என்ன சனதுங்க, எந்த கித்தாப்பில் இருக்குது, யாருங்க அறிவிப்பாளர் அப்படின்னு சொல்லி கேட்டு எனக்கு தெரிவிங்க, அதை பகிரம் நானே சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.